கல்வி விகடன் நேர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் ராம்குமார் சிவராஜ்யவேல் ஐஏஎஸ் அகாடமியில் நான்கு ஆண்டுகளாக டிஎன்பிசி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வரேன் பல்வேறு வகையான மாணவர்களை பார்க்குறோம் டெய்லி பார்க்குறோம் மாணவர்களை அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது டிஎன்பிசி ப்ரிப்ரேஷனுக்கு வரும்போது அவன் எப்படி வர்றான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்றது நமக்கு தேவை கிடையாது ஆனால் வரும்போது அவன் எப்படி வர்றான் இங்கே எப்படி படிக்கிறான் அதை வச்சு உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இப்போது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் யாருன்னா இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இப்போ கல்லூரி மாணவர்கள் முடித்தவர்கள் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்க நான் இந்த மாதிரி ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறேன் நான் வந்து அரசு வேலைக்கு போகலான்னு விரும்புகிறேன்ற மூணு நபர்கள் உள்ளே வர்றாங்க அப்போது அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்னா இந்த பரீட்சை ரொம்ப பெரிய பரீட்சையாச்சு நிறையா படிக்கணுமே பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் எழுதுறாங்களே நம்ம எழுதலாமா எழுத முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நீங்கள் பத்தாவது படிச்சுருக்கீங்கல்ல அப்போது இந்த எக்ஸாமை பத்தாவது படித்த யார் வேணாலும் எழுதலாம் அப்படின்றப்போ நீங்கள் ஏன் எழுத மாட்டுறீங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் எழுதுங்க சரி அப்ளை பண்ணிட்டேன் வேறு அப்படின்னு யோசிச்சிங்க அப்புடின்னா இந்த எக்ஸாமுக்கு வர்றப்போ நான் என்ன பர்பஸ்க்காண்டி காண்டி வர்றேன் அப்படின்னா ரெண்டு பர்பஸ் இருக்குது ஒன்று வந்து இதை இதையே நான் வந்து வேலை வாய்ப்பாக நினச்சி வர்றேன் ஓகேங்களா எனக்கு வந்து வேறு எந்த வேலை 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 வாய்ப்புலேயும் வந்து ஐடியா கிடையாது இதை ஒரு வேலை இப்போ நினச்சி வரேன்னு வரலாம் இல்லை நாட்டுக்கு சேவை பண்ண விரும்புகிறேன் ஒரு நான் ஒரு பிஓ ஆகிட்டேன்னா நிறைய பேருக்கு பட்டா வாங்கி இலவசமாக ப பட்டா தருவேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களும் வர்றாங்க நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பத்தாவது முடிச்சுருக்கீங்க நான் படிக்க ரெடியாக இருக்கேன் சிலபஸை வந்து நான் கவர் பண்ண ரெடியாக இருக்கேன் என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் ஒரு நான் என்னால் எனக்கு கிடைச்ச மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம் அப்போது முதல்ல பயந்த ப்ரிப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்புடின்னா படிக்க ரெடியாக நீங்கள் தாராளமாக டிஎம் வாங்க ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியாச்சு அப்ளையும் பண்ணியாச்சு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நான் இன்ஸ்டியூட் போகணுமா வீட்டில் இருந்தே படிக்க முடியாதா நிறையா பேர் வீட்டில் இருந்தே படித்து பாஸ் ஆகியிருக்காங்களே அப்படின்னு யோசிப்பாங்க இது வந்து பாதி உண்மை பாதி போய் இன்ஸ்டியூட் போகாமல் பாஸ் பண்ணவங்க நிறையா பேர் ஆனால் கைடன்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவை அப்போ கைடன்ஸ்னால் யாராக இருக்கலாம் அவர் யாராக வேணாலும் இருக்கலாம் அவர் ஏதாவது ஒரு உங்களுடைய வீட்டில் பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம் இல்லை உங்கள் கல்லூரியில் படித்த சீனியராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பராக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் இல்லை தேர்வில் வென்றுட்டு மற்றவங்களுக்கு பயிற்சி அளிக்கிற நபராக இருக்கலாம் இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டாகவும் இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்க உங்களை வந்து படிக்கிறதுக்கு தூண்டணும் என்ன படிக்கணும்னு சொல்லணும் ப்ரிப்ரேஷனுக்குலாம் வந்தாச்சு அப்ளை பண்ணியாச்சு கைடன்ஸு செலக்ட் பண்ணியாச்சு புக்கு வாங்கியாச்சு டெஸ்ட் பேஜ் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அப்போது படிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாணவர்களை இப்படி வகை பிரிக்கலாம் என்னென்னா ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க ரொம்ப மோட்டிவேட்டட் எந்த அளவுக்கு அப்புடின்னா இன்றைக்கி நான் இஎம்எல்ஏ தூக்கிறேன்ற மாதிரி மோட்டிவேட்டில் இருப்பாங்க ஆனால் படிக்க மாட்டாங்க நாளைக்கு படிச்சிக்கிறேன் நாளைக்கு படிச்சிக்கிறேன்னு தள்ளிப்பிடுவாங்க ரெண்டாவது ஆள் எப்படின்னா அப்படின்னா அவனால் படிக்க முடியும் படிப்பான் ஆனால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதோ இல்லை எனக்கு வந்து கிடைக்காதோ நான் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணுமோ அப்படி அவங்க அவங்க இந்த மா இந்த எக்ஸாம் வந்து ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி குழப்பமான மனநிலையில் அவன் இருப்பான் அந்த மாதிரியான நபர்களுக்கும் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஒருத்தர் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிறதும் தப்பு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிறதும் தப்பு ஸோ இது இது மட்டும்தான் நிலை நான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருப்பான் அவன் வந்து வித்தியாசமாக இருப்பான் எப்படின்னா நான் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தரேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே எல்லோரையும் நல்லா பழகுறேன் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன் அதனால் பாஸ் பண்ணிடுறேன்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு எனக்கு இந்த டைம் வந்து நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுறேன்னா எழுதினாலே போதுமான்னு சொன்னார் அவனும் இருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து என்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறான மைண்ட் செட்டில் தான் போகிறாங்கன்னு தான் சொல்வேன் ஏன் அப்படின்னா ஒருத்தன் நல்லா படிக்கிறான் அவனுக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்புறம் ஒருத்தன் வந்து படிக்கவே மாட்டான் நமக்கு மோட்டிவேஷன் இருக்குது ஒர்க் இல்லை இன்னொருத்த வந்து இல்லாஜிக்கலாக ஒரு மித்தாக நினைக்கிறான் இது இதெல்லாம் பண்ணனால நான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா அவங்க அங்கே கையில் சிலபஸ் இருக்குது மெண்டார் போட்டுட்டிங்க கைடன்ஸு வாங்கிட்டிங்க அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த பரீட்சைக்கு நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்போது இது எப்படி நம்ம நேர்மையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் ஸ்ட்ராட்டஜி போடணும் எக்ஸாமுக்கு வந்து ஒரு தொண்ணூறு நாள்னா மூணு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மூணு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் இதை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு வைக்கலாம் அதாவது ஒரு முதல் ரெண்டு மாதத்தில் நான் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் முடிச்சிடறேன் அடுத்த மு முப்பது நாளில் வந்து நான் டெஸ்ட்டு மட்டுமே போடுவேன் ரிவிஷன் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் இதை நீங்கள் வாரமாகவும் பிளான் போடலாம் நாள் கணக்கிலையும் பிளான் போடலாம் இப்போ நாள் கணக்கில் பிளான் போடுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு மணிக்கெலாம் நான் அதை முடிச்சானோ அப்படின்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு வேலை வந்துடும் ஸோ இன்றைக்கி முடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு பயம் வந்து பதட்டம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு மூணு நாள் வந்து வச்சுக்கலாம் இந்த மூணு நாளைக்குள்ளே இந்த சப்ஜெக்ட்டை முடிக்க போகிறேன் அப்படின்னு வச்சுட்டு ஒரு நாள் அதிகமாக படித்தாலும் இன்னொரு நாள் கம்மியாக படித்தாலும் கூட இன்னொரு நாள் அதை சரி சரி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஒரு சொல்யூஷனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேறு மாதிரியான டைவர்ஷன்லேருந்து தவிர்க்க முடியும் எக்ஸாம் பண்ணிடுவாங்க வ மன்த்லி ஸ்டாட்டஜி போட்டுருவாங்க வீக்லி ஸ்ட்ராட்டஜி போட்டுருவாங்க எல்லாமே பண்ணிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வேணாம் நான் அடுத்த எக்ஸாம் எழுதிக்கிறேன் நான் பேங்கிங்க்கு சுவிட்ச் ஆக போகிறேன் நான் எஸ்எஸ்சி படிக்க போகிறேன் நான் யூபிஎஸ்சி படிக்க போகிறேன்னு மாறுவாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர்கள் நம்ம என்ன மாதிரி சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் படிக்க வந்துட்டீங்க பாதியில் அந்த வேலையை விட்டு போகக்கூடாது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கோலை வந்து நீங்கள் வந்து அட்டைன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் கோல் போக முடியும் அப்போது என்ன பண்ணணும் குரூப் ஒர்க்கு படிக்க உட்காந்துட்டிங்கல்ல அறுபது நாள் கிட்டே படிச்சிட்டிங்கல்ல அப்போ என்ன பண்ணணும் அந்த பரிச்சையை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியும் திடீர்னு அதில் இருபதாயிரம் வேக்கன்சி வந்துருச்சான் அதை அப்ளை பண்ணலாம் திடீர்னு அதில் முப்பதாயிரம் வேக்கன்சி வந்துருச்சான் அதில் அப்ளை பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க இது இந்த எக்ஸாமே இந்த ஒரு ஒரு கோலையே நீங்கள் செட் பண்ணணும்னு பாருங்கள் இதில் இவர்கள் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்து மாணவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் மனநிலையோடு சேர்த்து என்ன சந்திக்கிறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனு ரிசல்ட்டு எக்ஸாம் இந்த மாதிரியான விஷயங்களை சம்பாதிக்கிறாங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ ரிசல்ட் வரும் இது இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது ரிசல்ட் வருதுன்றது ஒரு துறையாமல் தெரியும் இந்த ஆண்டுகளுக்குள்ளே இந்த ஆண்டுலாம் நடக்கும் ஒரு பரீட்சை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்ல அப்போது இந்த பரீட்சைக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியும் கூட நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது உங்களோடய ப்ரைம் இயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் முடித்த ஒரு நாலு வருஷம் ரெண்டு வருஷத்தை நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு மினிமம் ரெண்டு வருஷம் இல்லை பதினெட்டு மாதம்னு வச்சுக்கலாமே பதினெட்டு மாதத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த பதினெட்டு மாதம் ஒரு கம்பெனியில் சே வேலைக்கு செஞ்சிருந்தால் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை படிக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க எதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்போ இது ஒருத்தான்னு கேட்டால் தான் ஆனால் அது எப்படி ஆகும் அப்படின்னா இதற்காக எந்தவித ஆசுலேஷனுமே இல்லாமல் நீங்கள் படித்தால் மட்டும்தான் ஒர்த்தாகும் ஆக நீங்கள் இந்த பரிச்சைக்கு படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிங்க இடையில் வேறு எதுக்கும் ஸ்விட்ச் ஆக வேண்டாம் மாணவர்களோட மனநிலையெல்லாம் பார்த்தோம் எப்படி இருக்கான் என்ன அதெல்லாம் பார்த்தோம் ஆனால் வெற்றிக்கான வழி என்ன வெற்றிக்கான மனநிலை என்ன அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா வெற்றிக்கான மனநிலை நேர்மறை சிந்தனை தான் நீங்கள் ஒரு கடற்கரையில் நிற்கிறீங்க கடற்கரையில் நிலந்துட்டு இங்கே இருந்தால் நிலம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது நேர்மறை சிந்தனை இந்த இடத்துல தான் நிலம் முடியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது எதிர்மறை சிந்தனை அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு டே ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி முடிவுறதுக்குள்ளே நான் இவ்வளோ பறித்து முடிக்க போகிறேன் இதனால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது நீங்கள் ரிசல்ட்டை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடாது இது வருமா வராதா வ வர முடியாதா நமக்கு ஃபெயில் ஆகிட்டேன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்றதை கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் நேர்மையாக படிக்கிறீங்கல்ல இன்னன்னைக்கு ப்ராசஸ் என்னன்னைக்கு முடிக்கிறீங்கல்ல அப்போ அப்புறம் என்ன ஒரு டிக் ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு இந்த சிலபஸை முடிக்க போனேன் நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன்னு சொல்லி டிக் பண்ணி வரும்போது உங்களுக்குள்ளே உங்களையே அறியாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வளர்ந்துகிட்டே இருக்கும் நான் ஒரு முப்பது நாளுக்கு முப்பது டாபிக் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ உத்வேகமாக இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது நினச்சேன் ஆனால் பாருங்கள் பாதி சிலபஸ் முப்பது நாளே முடிச்சிருக்கேன்றப்போ நமக்கு ஒரு ச தன்னம்பிக்கை வரும் அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கை படுத்தி கொண்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது இந்த ரிசல்ட்டை பற்றி கவலைப்படுறேன்னு சொன்னீங்க இல்லையா இந்த ரிசல்ட்டை பற்றி கவலைப்படறதை விட்டுட்டு கிளாஸஸ் ஓரியன்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அடுத்ததாக இந்த டிஎன்பிசியை பொறுத்தவரை ஒரு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது என்ன அப்புடின்னா இந்த சிலபஸ் வந்து இன்டகிரேட்டட் சிலபஸ் எப்படி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு தனியாக பாலிட்டி குரூப் டூக்கு தனியாக பாலிட்டி குரூப் ஒனுக்கு தனியாக பாலிட்டின்னு இல்லவே இல்லை நீங்கள் ஒரு குரூப் ஃபோருக்கு எக்ஸாமுக்கு படித்தா கூட நீங்கள் குரூப் ஒன்னோ இல்லை குரூப் டூ அட்டன் பண்ண முடியும் அப்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கும் போது டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஒரு நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கக்கூடியதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பா யோசிக்கலாம் நீங்கள் வந்து மைண்ட் செட்டை சொல்கிறீங்க எல்லாமே சொல்கிறீங்க ஆனால் சில குழப்பங்கள் எங்களுக்கு இருக்குது அதை என்ன பண்ணுறது அதுக்கான வழி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே குழப்பம் ஒரே ஒன்று தான் என்ன படிக்கணும் எந்த புக்கை படிக்கணும் அப்படின்ற ஒரே குழப்பம் தான் இருக்குது அந்த என்ன குழப்பம் என்ன அதுக்கான குழப்பத்துக்கான ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் அவங்க கூடவே கொடுத்துருக்க சிலபஸ் தான் அந்த சிலபஸை எடுத்துக்கிறீங்க அந்த சிலபஸை வச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து பார்க்குறீங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு தேடணும் அதாவது நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸ்கூல் புக்கில் அந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு தேடணும் நீங்கள் வேறு புக்கில் தேடக்கூடாது ஆறு முதல் பத்துக்குள்ளே அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு புத்தகங்களுக்குள்ளே புதிய சமச்சீர் கல்வி புத்தகத்துக்குள்ளேயே அந்த டாபிக் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைங்க அந்த டாப்பிக் அந்த புதிய புக்கில் இல்லை அப்படின்னா பழைய புக்கில் இருக்கான்னு பார்க்கணும் இது ரெண்டுமே இல்லாத புத்தகத்துக்கு தான் நீங்கள் வெளியே போகணுமே ஒழிய நீங்கள் வந்து இதில் ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயத்த நீங்கள் வெளியே தேடி படிக்க தேவை கிடையாது அதனால் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்தாலே போதும் ரெண்டாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதே ஒரு பொய்யான விஷயம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸில் இருக்க டாப்பிக்கை வெளியே வரப்போகுது அதாவது சிலபஸில் இருக்க டாப்பிக்கை நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறத வச்சு தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு அதில் பாமர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த பாமர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயும் கிடையாது வேறு எந்த புக்குலையும் கிடையாது அது கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கான கரண்ட் அஃபேர்ஸும் இல்லை ஜாக்ரஃபியில் ட்ராட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் வறட்சியை பற்றி அப்போ அந்த வறட்சியை பற்றினா செய்தி செய்தித்தாளில் வந்துச்சு இப்போ பாமர் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அது வறட்சியை பற்றி படிக்கக்கூடிய ஒரு குறியீடு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்படி தான் படிக்க முடியும் அதே மாதிரி அதே குரூப் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா டூரிஸம் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ டூரிசம்ன்றது ஜாகரபில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக் அந்த டாப்பிக்கை வந்து அந்த வருஷம் என்ன பண்ணால் இந்த வருஷம் எவ்வளோ இந்தியாவுக்கு எத்தனை பேர் டூருக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க ஸோ தான் பார்க்குறாங்க அப்போ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்றது கூட உங்களுக்கு சிலபஸ் தான் இருக்குது சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தாலே போதும் இல்லைங்க நியூஸ் பேப்பரில் என்னால் பார்க்க முடியாதாலாம் ரொம்ப கஷ்டம்னா ஏதாவது ஒரு மாத இதழ் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீனாக எடுத்துக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் போடக்கூடிய மாதிரியை அடிச்சிட்டோ அதோட நீங்கள் நிறுத்தினாலே போதும் இதில் ஈஸியாக படிச்சிடலாம் அப்போது இது என்ன அப்புடின்னா இது ஒரு உள்ள ஒரு விளாட்ற ஒரு விளையாட்டு தான் சிலபஸுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தாலே போதும் அப்புறம் இன்னொரு ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வரும் யூபிஎஸ்சி படிக்கிற பசங்களும் இங்கே வந்து குரூப் ஃபோர் எழுதுகிறாங்க அவங்களோட நாங்கள் போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக யூபிஎஸ்சி படிக்கிற பசங்க தான் இங்கே வந்து உங்களோட எழுத போகிறாங்க நீங்கள் போய் அங்கே எழுதலை அப்போது உங்கள் கிரவுண்டுக்குள்ள தான் அவங்க வர்றாங்கன்னா அட்வான்டேஜ் அது உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது அட்வான்டேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயத்தை மாணவர்களை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக படிக்கிற மாணவர்கள் தான் அதிகமாக கிளியர் ஆகிறாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே படிக்கிறேன் க்ளியர் பண்ணுறோங்கிறதோ இல்லை புதிதாக க்ளியர் பண்ணுற மாணவர்கள் தான் அதிகமாக கிளியர் ஆகிறாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா க்ளியர் பண்ண வந்து மறுபடியும் ஒருத்தர் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுறான் அவன் அடுத்து குரூப் டூ கிளியர் பண்ணுறான் அடுத்து அவன் குரூப் ஒன்று க்ளியர் பண்ணுறான் அப்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எல்லாத்தையுமே படிக்கல அவன் வந்து ஒரு ஜாகிரதைக்கு படிக்கிறான்னா ஒரு புவியியல் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்ற மாதிரி படிக்கலை ஏதோ ஒன்று படிக்கிறான் அவன் படிக்கிறது இம்பார்ட்டாக இருக்குது அதையே திரும்ப திரும்ப படிக்கிறான் அப்போது வெற்றி அடையிறவனுக்கு ஒரு 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 ட்ரிக் தெரிஞ்சிருச்சு இதை பட்டு படித்தாலே போதும்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப படித்து டீன் மிசி ஃபோர் பாஸ் பண்ணுறான் டூ பாஸ் பண்ணுறான் ஒன் பாஸ் பண்ணுறான் அந்த மாதிரி போகிறான் ஆனால் இது அதே மாதிரி புதுதாக வர்றவனுக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் அதை பாஸ் பண்ணிட்டு போயிடுறான் ஆனால் சில பேர் எல்லாத்தையும் இங்கே படிக்கணும் அங்கே படிக்கணும் அந்த இன்ஸ்டியூட் நல்லா இருப்பாங்க இந்த இன்ஸ்டியூட் நல்லா இருப்பாங்க நான் ரெண்டுலேயும் படிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவில் எடுத்து எடுத்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்குலுக்குள்ள ஒரு லூப்புக்குள்ளே மாட்டிடுறாங்க திரும்ப திரும்ப இதையே படிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ரொம்ப தெளிவான நம்ம சொன்ன வெற்றி மனநிலையோடு நீங்கள் படித்து என்ன படிக்கணுன்றதை தெளிவாக மார்க் பண்ணி படித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் மார்க் பண்ணி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வெற்றி நிச்சயம் வெல்வதி உறுதி விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்